திமுகவை சேர்ந்த திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மூக்க அழகிரி தற்போது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அழகிரி, இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வணக்கங்க. வணக்கம். இது நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக தன்னுடைய தலைகளை தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டது. இந்த முடிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணி அமைத்தது சரியில்லையா, இல்ல வேற என்ன எது தவறுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க? தலைவர் வந்து தலையீடு இல்லைங்க, இந்த தேர்தலில் முழுசுமாக தலைவருடைய தலையீடு இல்லை. கழகத் தலைவர் கலைஞருடைய தலையீடு இந்த தேர்தலில் இல்லை. ஒன் மேன் ஷோ, தான் ஒருவர் தான் இந்த கட்சி, தான் தான் இந்த திமுக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்து சர்வாதிகாரமாக கட்சியை நடத்திக்கிட்டு தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறது தான் வேட்பாளர். நான் ஏற்கனவே சொன்ன வேட்பாளருடைய தேர்வு சரியில்லைன்னு, அது ஒரு காரணம். தலைவருடைய தலையீடு, வேட்பாளருடைய தேர்வு, இதெல்லாம் ஒரு காரணம். திரு அழகிரி, நீங்க தலைவருடைய தலையீடு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது திமுக தலைவர் கருணாநிதி தான். அந்த வேட்பாளர்களுக்காக மதுரையிலும் தஞ்சையிலும் திருச்சியிலும் கோவை வரை சென்று பிரச்சாரமும் அவர் செய்திருக்கிறார். எனவே அவருடைய தலையீடு இல்லை, அவருடைய பங்களிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல, நான் அவரை வற்புறுத்தி பங்கெடுத்து கூட்டத்துக்கெல்லாம் போக சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. தான் மட்டும் அதுல தோல்வி காரணமா இருக்கக்கூடாது, தலைவரும் தோல்வி காரணமா இருக்கணும்னு அதுலயே ஒரு சதி திட்டம் தீட்டி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்ப தலைவர் வந்து இந்த மாதிரியான சதிக்கு உடந்தையாக போய்விட்டாருன்னு சொல்ல வரீங்களா? உடந்தை அவருக்கு தெரியாம நடந்திருக்கு, அவருக்கு தெரியாது. அவர் சுற்றி அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்தாரு, தவிர வேற ஒன்றும் நான் சொல்ல முடியாது. திரு அழகிரி, அவர் உங்கள் தலைவர் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு தலைவர், அவர் தனக்கு தெரியாமலேயே பிரச்சாரத்துக்கு சென்று விட்டார், தன் ஒரு நிர்பந்தத்துக்கு பணிந்து வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடிகிறது? நான் ஏற்கனவே புதிய தலைமுறை டிவியில் சொல்லியிருக்கேன், தினத்தந்தி டிவிலையும் மீடியாலையும் சொல்லியிருக்கேன், அவரை பிளாக்மெயில் பண்ணி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன பிளாக்மெயில் என்று எனக்கு தெரியாது. அதிமுக இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதிமுக வந்து இவ்வளவு பெரிய வெற்றியதுக்கு பலர், நீங்களே பத்திரிகை எல்லாம் சொல்லியிருக்கீங்க, பணம் பட்டுவாடு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, திமுகவுடைய உள்ள வெறுப்பு, உட்கட்சி தேர்தலில் பல இது, திமுகவிலே பல உட்கட்சி தேர்தலில் வந்து பல பேர் தவற நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நான் குறை சொன்ன அப்பெல்லாம் கேட்கலவங்க, அதனுடைய விளைவு பல பேர் கட்சியில் நீக்கப்பட்டாங்க, மூத்தவர்களை மதிப்பதில் இந்த கட்சியில் புதுசாக வந்தவங்களுக்கு தான் வாழ்வு கொடுத்தாங்க. இந்த தேர்தல்ல ராஜாவுக்கு போய் சீட்டு கொடுக்கறாங்க, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு உள்ளவர் மீது போய் சீட்டு கொடுக்கறாங்க, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்க. திரு அழகிரி, நீங்க அப்படியானால் 2009 நீங்க சேர்ந்து நீங்களும் போட்டியிட்டு அவரும் போட்டியிட்ட காலத்தில் இருவரும் மத்திய அமைச்சராக இருக்கும் போதே அவருக்கு அமைச்சர் பதவி கூடாது, கொடுக்க கூடாது என்று நீங்கள் அப்போதே எதிர சொல்லியிருக்கலாமே, அப்போதே அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் குற்றச்சாட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. இல்லை, 2009 போது அவர் மந்திரி ஆகும்போது இல்லையே, இந்த குற்றச்சாட்டு வரலையே, 2G ஸ்பெக்ட்ரம் குற்றச்சாட்டு போகிறது வரல. இல்லை, 2009 வந்தது. உங்களிடம் இன்னொரு கேள்வி, உங்களை இந்த தேர்தலில் மதிமுகவை சேர்ந்த திரு வைகோ, அவரை சார்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஹெச் ராஜா, காங்கிரஸ் கட்சியினுடைய JM ஆரோன், இவர்கள் எல்லாம் கூட உங்களை வந்து ஆதரவு கேட்டார்கள். நீங்கள் யாருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை, ஆனால் திமுக மன்னிக்க வேண்டும், நீங்க சொன்னது கேட்கல, நீங்க சொல்லுங்க. அது வைகோ உள்ளிட்டு உங்கள் ஆதரவை நாடியவர்கள் அவர்களும் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லாரும் வந்து கேட்டாங்க, நான் எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க, யார் யார் மனசாட்சி படி ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். நான் இன்னாருக்கும் ஓட்டு போடுங்க, BJPக்கு போடுங்க, ADMK சாரி வைகோக்கு போடுங்க அப்படின்னு, காங்கிரஸுக்கு போடுங்கன்னு நான் எந்த தனித்தனியாக யாருக்கும் நான் சொல்லலை. என்னுடைய ஆதரவர்கள் அவருடைய மனசாட்சிப்படி திமுக ஓட்டு போடாதீங்க, நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும், அதனால் மற்ற கட்சிகளுக்கு யார் வேணால் ஓட்டு போட்டுங்க, இல்லைனா நோட்டாவில் கூட போட்டுங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அப்படியானால் நீங்கள் தேர்தல் அன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல வெற்றி நமக்கே என்று நீங்கள் சொன்னீர்கள் தேர்தலில் வாக்களித்து விட்டு வந்து. வெற்றி எங்களுக்கே என்று சொல்வது, திமுக தோல்வியடைந்தது வெற்றி எங்களுக்கு என்று சொன்னேன். ஓ, அந்த வகையில் நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான், நரேந்திர மோடி ஜெயலலிதா அவர்களைப் போல தமிழ்நாட்டில் நீங்களும் இந்த தேர்தலில் ஒரு வெற்றியாளர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நன்றி, நீங்களுடைய வெற்றியாளர் சொன்னதுக்கு நன்றி. நன்றி.